லைஃப் இருக்கே அது ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் நிறைஞ்சது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சால் இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது. லாஸ்ட் இயர் இந்த டைமில் யாராச்சும் நியூ நார்மல் பற்றி பேசியிருந்தா நம்ம சிரிச்சிருப்போம். நான் ஒரு கேப் டிரைவர், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ட்ரைவ் பண்ணால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுவும் இந்த மாதிரி கோவிட் டைமில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. சரி, ரொம்ப எமோஷனலாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மனித வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமானது தான். இந்த சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச அத்தியாயத்தில் ஒரு சுவாரஸ்யமான நாளாக கூட இன்றைக்கி அமையலாம். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கையே. சரி, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. மச்சி, ஒரே ஸ்டஃபியாக இருக்கு, கேப் சொல்லிட்டியா? யா டூட், அந்த கேப் பையில தான் இன்னும் காணோம். கால் பண்ணு மச்சி. ஆ, கேப் தான் கால் பண்ணுறான். பேசு மச்சி. ஹலோ சார், I'm your cab driver. I've arrived and waiting. Hey, where are you, man? We are waiting outside the pub for ages. Ina pera paatha tamil maadhiri irukku na accent mattum vera level ke. Machi, onu kavichiya office la meeting la enna dhaan pesana english vara mattingidhu ana inge pathiya coat adichittu ema english pesura neene kalakira machi adu british english vara. Hey, enne kalakira pathiya adavadi modal boniye epdiya? Sir, I'm just opposite you. Row and waiting. Could you please cross over and come over here, please? No, mate. You have to come here. We are paying you money, right? You have to pick up us here. You're Tamil, right? Sir, you're Tamil, right? You're the opposite road. Cross the road, please. Yeah, okay. Okay, sir. Enna machi? Machi, driver Tamil, right? You're the same. Samma entertainment, right? Let's go. Machi, the cab. ஹலோ, மச்சி, டாக்ஸியா இல்லை ட்ரக்கா? மாம்பர் சார் இருக்கு. எப்படியோ சேஃபாக கொண்டு போய் சேர்த்தா சார் தான் மச்சி. கூட்டு போயிடு மச்சி, தலைவலி. மச்சி, பெல்ட் போடு மச்சி. வரமாட்டிங்கிட்டு மச்சி. யோ 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 யோ, இங்கப்பா. வேணாம் மச்சி, நான் போட்டிருக்கேன் பெல்ட்டு, போதும். ஆ, ரைட், போலாம் போலாம். ரைட். என்னப்பா, தமிழா? ஆமாம் சார். எந்த ஊர்? சென்னை. ஓ, நம்ம ஊரா? சிங்கார சென்னை. நிறுத்துமா, நிறுத்துமா, நிறுத்துமா. ஓகே மச்சி. ஓகே, வண்டி அப்போ நினைச்சு. டிரைவர், சீக்கிரமாக வீட்டுக்கு போப்பான். என்ன சார், நீங்கள் போங்க. மச்சி, இந்த மேனேஜர் பையன் தொலை தாங்கல மச்சி. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா சும்மா வேலை செய்ய, வேலை செய்யினா பொண்டாட்டிக்கு வேலை செய்யறதா இல்லை இவனுக்கு வேலை செய்யறதா மச்சி? முடியல மச்சி, முடியல மச்சி. ஆஃபீஸில் மேனேஜர் திட்டுறதும் வீட்டில் பொண்டாட்டி திட்டுறதும் சகஜம்ப்பா, சகஜம். விடு. டிரைவர் தம்பி, ஏதாவது நல்லா பாட்டு இருந்தா போடு. ஓகே சார். It's been a long day. I'm tired. Thanks for asking. All right. Hey, hello. Eppadi iruka? Long time? Yeah, I'm fine. And work is okay? Project deadlines adha romba hectic ah irukku.
ஓகே லிசன், மொபைல் பேட்டரி ரொம்ப லோவாக இருக்கு. கேன் ஐ கால் யூ பேக் ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம்? ஆ ஓகே பாய். ஓ நீங்கள் தமிழா? எந்த ஊர்? சென்னை. நானும் சென்னை தாங்க. சென்னையில் எங்க? இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறா? அண்ணா நகர். யூகே வந்து ரொம்ப நாள் ஆச்சோ. கொஞ்சம் எஃப்எம் ஆன் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே ஷோ. ஹலோ. ஆ அண்ணா, நான் கேபில் இருக்கேன். ஆ 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. ஆ நிசான் பிளாக் எஸ்யூவி, டிரைவர் தமிழ் தான். அண்ணா மொபைல் பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குண்ணா. வந்துடு. ஓகே பாய். Sorry madam, என் பொண்ணு, can I answer this call? ஆ that's fine. Hello appa, where are you these days? I haven't seen you for a while. I miss you appa. Hi dakanna. Sorry dakanna, appa is at work. I can't speak right now. போங்க appa, நான் இன்றைக்கு முன்னாடியே நீங்க போறீங்க. நான் நைட் தூங்க அப்புறம்தான் வரீங்க. உங்களை பார்த்து 2 வாரம் ஆயிச்சு. Sorry dakanna, really I miss you too. Anna, guess what? உன்னை என் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன். ஓகே சி யூ சூன். பாய் பாய். ஓகே பா, தேங்க் யூ, பாய். சாரிங்க, ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. ஐ ஹாவ் டு அப்பாலஜைஸ். தட்ஸ் ஆல் ரைட் மேடம், உங்கள் இடம் வந்துருச்சு. தேங்க் யூ. தேங்க் யூ. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். சே, இன்னைக்கும் இதுக்கு வேலை இல்லையா? What the heck is happening? The tube failed again. Oh shit, time is running. I have to call a cab. Is it cab for Srini? Yeah. No, I'll manage. Hello sir, how was your day? I'm quite busy. It's very hectic. I'm too stressful, you know. Sir, is everything all right? No, I have to catch a flight in 4 hours time. ஹலோ சிவராம், ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் தேர். இன்னும் 4 ஹவர்ஸில் நான் அங்கே இருப்பேன். நம்ம எப்படியும் அந்த $1 million கான்ட்ராக்டை வின் பண்ணுறோம். சார் நீங்களும் தமிழா? ஸோ வாட்? இல்லை சார், இன்னைக்கு வந்த பேசஞ்சர் எல்லாமே தமிழ், அதனால தான் கேட்டேன். ரோட்டை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க சார். Bloody, watch out. Sorry, mate. What sorry, the hell sorry, are you driving, sorry. Man? Sorry, mate. Sorry. Sorry, sir. What's happening here, man? உனக்குலாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? உனக்கு அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ரோடை பார்த்து பத்திரமா ஓட்டுன்னு. என்னோட என்டையர் பிளான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப சாரி, சைக்கிள் திடீர்னு குறுக்கல வந்துட்டான். சடன் பிரேக் அடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஐ கேனாட் அக்செப்ட் ஆல் திஸ் திங்ஸ், இட்ஸ் ரிடிகுலஸ் யூ நோ. அப்பாலஜிஸ் சார், என் வீடு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வந்தீங்கன்னா ரூம் மீனஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். நான் இருக்கே உங்க வீட்டுக்கு வரணும். தலை விதி எனக்கு, வேற வழியே எனக்கு தெரியல. பாய், வாண்ட் டு கோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகே. மாசிவ் ஹவுஸ், இஸ் இட் யுவர்ஸ்? ஆமா, சொந்த வீடு. இந்த காரணம் உங்களுதா? ஆமா சார், நம்ம கார் தான். உள்ள வாங்க. ஹவு கம் இவ்வளவு பெரிய வீடு? எஸ், ஐ யூஸ்ட் டு பி ஐடி டைரக்டர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். கோவிட் சிச்சுவேஷன், ரிட்டர்ன் ஆயிட்டேன், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஸோ டாக்ஸி.
ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் போக போக லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பீப்பிள். லைஃப் இஸ் வெரி பாசிட்டிவ் யூ சீ. ஹே, ஐ அம் ரியலி சாரி. தட்ஸ் ஓகே, உள்ள வாங்க. ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. நாம் நம்ம வாழ்க்கையில் வளரும்பொழுது நிறைய பெருசாக யோசித்து நிறைய வீடு, காரு, நிலம், பிஸ்னஸ்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நாம் நம்ம அன்றாட தேவைகளுக்காக சரியான திட்டமிடல் இல்லாமல் இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பிரபஞ்சம் புயல், வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி, சார்ஸ், கோவிட் போன்ற பெரிய இயற்கை சீரழிவுகளால் இப்படி செய்யக்கூடாதுன்றதை நமக்கு உணர்த்துது. இயற்கைக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி, சரியான திட்டமிடலோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியுங்கிறத நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுங்கிறது இந்த இரண்டுக்குமே நல்லாவே பொருந்தும். இது புரிஞ்சு நடந்தால் எதையும் கடந்து போகலாம்.